வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க கிறிஸ்மஸ் சீசன் இல்லையா ஸோ ரொம்ப பிஸி அதனால தான் கேப் விட்டு வீடியோ போட வேண்டியதாக இருக்குது போன வீடியோ ராஜா சாரோட அந்த மாயவனை பாட்டை பற்றி பேசியிருந்தேன் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அதுக்கு ஒன் செகண்ட் தேங்க்ஸ் எல்லாம் இருக்கும் என்னடா பச்சை பசையல்னு உட்காந்துருக்கிற க்ரீன் டிஷர்ட்டு பேக்ரவுண்டில் க்ரீன் அப்படின்ட்டுன்னு நம்ம பேச போகிறதும் இன்றைக்குள்ள கன்டென்ட்டும் ஒரு எவர் க்ரீன் கண்டென்ட்டு தான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒரு விசில் ஆர்டிஸ்ட்டுங்க நம்புறது கஷ்டமாக தான் இருக்கும் ஆமாம் குட்டி குட்டி ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் பட் கண்டிப்பாக இந்த வீடியோ விசிலர்ஸுக்கும் அண்ட் மியூசிக் லவர்ஸுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக தான் இருக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுங்க இந்த வீடியோவில் நான் என்னோடய டேலண்ட் ஒன்று காட்ட போகிறேன் ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க எனக்கு அது ஒரு பேர் உதவியாக இருக்கும் ஓகே எல்லாரும் வலிமை படத்தில் இருந்து அந்த விசில் தீம் யுவன் சாரோட மியூசிக்கில் கேட்டிருப்பீங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நிறைய பேர் ரிங்டோனாக இப்போ அதான் வச்சுருக்குறாங்க நல்ல மைல்டாக ஒரு அழகான தீம் மியூசிக் இந்த விசில் வந்து ஒரு படத்தோட தீம் மியூசிக்காக வர்றது வந்து சமீப காலத்துல இது ஒன்றும் புதுசு இல்லை ஏன்னா லாஸ்டா வந்த அண்ணாத்த அதுல கூட விசில தான் தீம் மியூசிக்காக போட்டிருந்தாங்க அப்படின்னு வந்திருந்தது அண்டு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த கபாலில கூட ரஜினி சாருக்கு அந்த தீம் மியூசிக்கை தான் சாரி தான் தீம் மியூசிக்காக போட்டாங்க போட்டாங்க ஆனால் இந்த விசில் வந்து எம்எஸ்வி சார் வந்து வேற லெவலில் யூஸ் பண்ணியிருப்பாரு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஒரு எங்கர் ஜென்ரேஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்வி சாரோட அந்த விசில் ஆளுமையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் வந்து மெல்லிசை மாமன்னர் மட்டும் கிடையாது விசிலை வந்து அவருடைய பாடல்களுக்கு மத்தியில் வேற லெவலில் புகுத்தி வெளியெடுப்பார் ஆக்சுவலாக அது வந்து கேஷுவலாக வந்துட்டு போகும் ஆனால் மனசில் அப்படி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டு போகும் அதுதான் முக்கியம் இப்போ தீம் மியூசிக்னு இதில் போடுறாங்க பர்டிகுலராக அதை தீம்னு சொல்லி போடுறதுக்கு இல்லாமல் பாட்டோடையே சேர்ந்து அந்த தீம் அப்படியே ஒரு சின்ன பிளட்டில் குளுக்கோஸ் ஏற்றின மாதிரி அப்படி ஏறிட்டு அப்படி போயிடும் அண்ட் அந்த விசில் அவரே அடிப்பாருன்னா நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய நல்ல பாடல்கள் மெல்லிசைகள் இருக்குதுங்க பட் அதில் சில முத்தான பாடல்களை மட்டும் நான் இப்பொழுதுக்கே எடுக்கிறேன் ஆக்சுவலாக அந்த விசில் வந்து நம்ம வந்து இருந்து மெனக்கிட்டிருந்து இருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு ஜாலி மூடில் அப்படியே கேஷுவல் மூடில் இருக்கிறப்போ அப்படியே இருக்கிறது சில பேர் ஷேவ் பண்ணும்போது விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க சில பேர் பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது விசில் அடிப்பாங்க சில பேர் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது அப்படின்னு ஏதாவது விசில் அடிச்சுட்டு இருப்பாங்க இப்படி விசில் பல வகையா இருக்குது இந்த பாட்டில் சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு தான் மனைவி கூட மொட்டை மாட நின்றுட்டு ரெட்டை ரெட்ட குழந்தைங்க அவங்களுக்கு கை குழந்தைங்க ஆளுக்கு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அங்க ரம்யமா ஒரு டூயட் மாதிரி கல்யாணம் ஆகி குழந்தை பத்த கணவன் மனைவி இடையே நடக்கும் ஒரு டூயேட் ஓகேங்களா அப்போ வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இருக்காதுங்க ராத்திரி நிலவு தென்றல் காற்று இவங்க மொட்டை மாடல நின்றுட்டு இருப்பாங்க பால்கனில அப்போ வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பாத்தீங்கன்னா ஒரு பேஸு கிட்டாரோட ஒரு ஸ்ட்ரம்மிங் பிளஸ் ட்ரம்ஸில் இருக்கிற அந்த அப்படிதான் கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டோட ஸ்டார்டிங் விசில்ல தான் ஆரம்பிக்கும் நீரோடும் நின்றாடும் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாட்டு சூப்பராக இருக்கும் அதில் அந்த ஸ்டார்டிங் விசில் போர்ஷன் எம்எஸ்வி சாரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பாட்டில் அந்த ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த விசில் வந்துட்டு போகும் ரஹ்மான் சார் வந்து இதே டெக்னிக்கை இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பயன்படுத்தி நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஒரு ஃபுல் பாட்டில் ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ ஒரு ஸ்பெஷல் சவுண்டையோ ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக அப்படியே தெளிச்சு விட்டுட்டு போவார் உதாரணத்துக்கு காதலர் தின படம் இருக்குல்லங்க அதில் வந்து ரோஜா ரோஜா பாட்டில் என்னை இந்த கூட கையோடு சொல்லாத புல்லாங்குழல் அதில் வந்து அந்த அந்த புல்லாங்குழல்ன்ற அந்த வார்த்தைக்கு மட்டும் புல்லாங்குழலை பயன்படுத்தியிருப்பார் அதே மாதிரி எம்எஸ்சி ஐயாவோட பாடல்கள் அந்த விசில் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் வந்துட்டு போகும் ஆனால் வரதும் ஒரு சிக்னேச்சரை வச்சுட்டு போயிடும் இன்னொரு பாட்டு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிட்சியமான ஒரு பாட்டு காமிக் மட்டும் கூட அதை வச்சு மீம்லாம் போட்டிருக்கிறாங்க அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அந்த பாட்டில் வந்து நடுவில் விசில் போஷனை எம் ஐயா போட்டிருப்பாரு ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடத்துல நான் அடிக்கடி ஃபீல் பண்ணி விசில் பண்ற ஒரு போஷன் இருக்குது ஜஸ்ட் உங்க கண்ணை மூடுங்களேன் மூடிட்டீங்களா வந்த நாள் முதல் இந்த நாள் வரை பாவ மன்னிப்பு படத்துல வர அந்த பாட்டு இதே இது எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆயிருந்தா பேட்ட படத்துல இந்த மியூசிக்கை ஸ்டார்டிங்கில் போட்டு இருப்பாங்க ரஜினி சார் அதுல பழைய பாட்டெலாம் நிறைய கேட்டுட்டு இருப்பாரு ஸோ அதுல இந்த பாட்டு இந்த இந்த விசில் தீம் வந்து அடிக்கடி தீம் இல்லை இந்த விசில் போஷன் வந்து அடிக்கடி வரும் அதுவே ஃப்ரெண்ட்ஸ் கூட ரைட் போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் தாண்டவம் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அந்த பாட்டு அதுலயும் அந்த விசில் வந்து ஸ்டார்டிங்ல மட்டும்தான் வரும் இப்படி ஒரு துளியா இருந்தாலும் அந்த தேன் துளின்ற அளவுக்கு நான் ரொம்ப வியந்து ரசிச்ச ஒரு சின்ன மெட்டுன்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன் ஐயாவுக்கும் எம் எஸ் நடந்த உரையாடலையே பாட்டா போட்ட சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி எப்படி சந்தங்கள் நனனா நியானா ரிசரி சங்கீதம் உம் நானாவே சந்தங்கள் அப்படின்னு அந்த பாட்டு அழகா போகும் அந்த பாட்டிலே இந்த ஒரு போர்ஷன் அந்த சஸ்டைன் ஒன்று கொடுத்துருப்பாரு எப்போ கேட்டாலுமே அந்த இடம் ஒரு சின்ன ஒரு சிலிர்ப்பு வருங்க ஆக்சுவலாக வலிமையோட தீம் கேட்டு எனக்கு இந்த கான்செப்ட் மாட்டினப்போ அஜித் சாரோட எனக்கு பில்லா படமும் ஞாபகம் வந்தது பில்லாவோட தமிழ் ஒரிஜினல் வெர்ஷன் ரஜினி சார் நடிச்சுப்பார்ல அதில் மைனேமிஸ் பில்லால இந்த பாட்டிலையும் அதுவும் வரும் அந்த விசில் போஷன் அதுவும் நல்லா இருக்கும் இப்படி பல பாடல்கள் இருக்குதுங்க எம்எஸ்ஏயாவை தாண்டி நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் விசில தங்களுடைய பாடல்கள்லாம் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அவரை தாண்டி எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைன்னு ஒரு படம் அந்த படத்தோட மியூசிக்கை கம்போஸ் பண்ணவர்னு பார்த்தீங்கன்னா திரு சுதர்சனம் அப்படின்னு ஒருத்தர் அவர் போட்ட பாட்டு தான் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற இந்த பாட்டை எதிலிருந்து தழுவி அப்படி தான் நினைக்கிறேன் தழுவி எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் அனாரின்னு ஒரு ஹிந்தி படம் அதில் வந்து ஷங்கர் ஜெய்கிஷன் அப்படின்ற ஒருத்தர் வந்து மியூசிக் பண்ணியிருப்பார் இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்கோர்ஸ் வாரணமாயிரத்தில் கூட சூர்யா சார் பாடுவார் கிமுஸ்குரா அதுல வந்து விசில் போர்ஷன் நடுல வரும் அப்படின்னு வரும் அதுவும் ரொம்ப ரம்மிய மட்டும்தான் இருக்கும் அன்னைன்ற படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்தது ஃபைனல் சாங் அந்த பாட்டை சொல்லி முடிச்சுட்டுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது ஏஎம் ராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை அவரை சேமிச்ச ஒரு படம் தான் தேன் நிலவு அதுல ஜெமினி சார் வந்து குதிரையில போறப்போ வர பாட்டு தான் இது போட்டிருப்பாங்க பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால்நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதி தேடி ஓடி வந்த காடை அல்லவா ரொம்ப பிடிக்குங்க இத்தனை விசில் வந்தாலும் எம்எஸ்சி சாரோட விசில் வந்து சம்திங் அவுட் ஆஃப் த தான் ஆனால் அந்த விசில் அந்த டியூனே வந்து எங்கேயாவது ஒரு இடத்து தான் வந்துட்டு போகும் ஆனால் வந்துட்டு போகிற அந்த பத்து செகண்டுக்குள்ளாடி உங்களை வந்து கூஸ் பம்புன்னு இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள ஒரு காதல் அப்படியே விதைச்சிக்கிட்டு போகுங்க மெல்லிசைன் மாமன்னர் அவர் கிங் ஆஃப் லைட் மியூசிக்னு மட்டும் சொன்னால் பார்த்தாது கிங் ஆஃப் விசில்னு கூட அவரை நான் சொல்லுவேன் என்னோட அந்த விசில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மகிழ்ச்சியும் இன்பமும் உங்கள் அனைவரிடமும் பெருக இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய்ஜி பி வணக்கம் மக்களே